வணக்கம். எண்கள் பயிற்சி 1.3 இருக்கிற 7 மற்றும் 8 சம பற்றி பார்ப்போம். 7 சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விகிதமுறி எண்களுக்கு டேஷ் என்ற எண்ணால் அடைவு பண்பானது வகுத்தலுக்கு உண்மையாகாது. கீழே 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 4 ஒரு முழு எண்ணை எடுத்துக்கோம். இப்போ அதை 1 இல்லது -1 அல்லது 1/2 வகுக்கும் போது கிடைக்கிற எண்ணும் நமக்கு ஒரு விகிதமுறி எண்ணாக தான் இருக்கும். அப்போ 1 - -1 / 2 பயன்படுத்தி வகுக்கும்போது அடைவு பண்பானது வகுத்தலுக்கு உண்மையாக இருக்கும், சரியாக இருக்கும். அதுவே நம்ம 0 பயன்படுத்தும் போது, இப்போ 4 0 வகுக்கிறோம், கிடைக்கிறது கண்டிப்பாக நமக்கு விடை வந்து வரையறுக்க முடியாது, அது ஒரு இன்ஃபினிட்டிவாக இருக்கும். அப்போ விகிதமுறு எண்களுக்கு 0 என்ற எண்ணால் அடைவு பண்பானது வகுத்தலுக்கு உண்மையாகாது. இதற்கான ஆன்சர் 0. 8 சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 1/2 - 3/4 - 5/6 ப்ராக்கெட் நாட் ஈக்குவல் டு 1/2 - 3/4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, -5/6 என்பது கழித்தலானது விகிதமுறு எண்களின் டேஷ் பண்பினை நிறைவு செய்யாது என்பதை விளக்குகிறது. முதல்ல இது என்ன ஃபார்மில் இருக்குது, அதாவது a - b - c ரைட்டா, நாட் ஈக்குவல் டு ஏயாக வச்சுருக்கோம், 1/2 a - b - c இந்த ஃபார்மில் இருக்குது கொடுக்கப்பட்ட விகிதமுறை எண்கள். இது எந்த பண்பை குறிக்கிறது, சேர்ப்பு பண்பினை குறிக்கிறது. a - b - c நாட் ஈக்குவல் டு a - b - c இது சேர்ப்பு பண்பினை குறிக்கிறது. அதாவது பியையும் சியையும் கழிச்சிட்டு அதை விடையை ஏலிருந்து அந்த விடையை கழிக்கும்போது கிடைக்கிற விடையும், ஏயையும் பியையும் கழித்து கிடைக்கிற விடையிலிருந்து சியை கழிக்கும்போது கிடைக்கிற விடையும் சமமாக இருக்காது. அப்போ கொடுக்கப்பட்ட கேள்விக்கான விடை விகிதமுறு எண்களின் சேர்ப்பு பண்பினை நிறைவு செய்யாது. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 3 விகிதமுறு எண்களை எடுத்துகிட்டு கழித்து பார்த்தா உங்களுக்கே விடை தெரியும். இப்போ இதற்கான விடை சேர்ப்பு பண்பு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முந்தைய வீடியோக்களுக்கான லிங்க்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துகள் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.